ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற லெசனை ரெண்டு வீடியோவாக நம்ம பார்த்துட்டோம். அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள். இப்போ அந்த லெசனில் வந்த வருடங்களை மட்டும் நம்ம தனியாக நோட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பாருங்க, நான் வருடங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கேன், இன்சிடென்ட்லாம் வாயால் இப்போ தான் சொல்ல போகிறேன். 1498 இந்த வருடத்தில் தான் வாஸ்கோடகாமா முதன் முதல வந்திருப்பார். 1500ல் இரண்டாவது போர்ச்சுகீசியர் அந்த காப்ரல் அட்வரிஸ் காப்ரல் வந்திருப்பார். 1502ல் வாஸ்கோடகாமா திரும்பவும் இந்தியா வந்திருப்பார். 1509ல் அல்புகர்க் வந்து போர்ச்சுகீசிய ஆளுநராக பதவி ஏற்றிருப்பார். 1510ல் அல்புகர் கோவாவை கைப்பற்றி தலைநகராக மாற்றிருப்பார். 1515ல் அல்புகர் இறந்துருவார். இதோட போர்ச்சுகீசியர்கள் முடிஞ்சிருக்கும். 1602 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி குழு நிறுவப்பட்டது. 1600 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு நிறுவப்பட்டது. 1609ல் முதன் முதலாக வந்து சூரத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு அமைக்கிறதுக்காக கேப்டன் ஹாக்கின்ஸ்ன்றவர் ஜஹாங்கீர் அவைக்கு வந்த வருடம். 1612ல் அதாவது 1609ல் வந்து ஜஹாங்கீர் மறுத்திருப்பார். 1612ல் சூரத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு அமைக்கிறதுக்கு ஜஹாங்கீர் அனுமதி வழங்கிய ஆண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 விட்டுட்டேன். 1613ல் சூரத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு முதன் முதலாக நிறுவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1615ல் மறுபடியும் ஒருத்தர் வருவார். யாருன்னா சர் தாமஸ் ரோ. எதுக்கு வருவார்னா பல இடங்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு அமைக்க ஜஹாங்கீர்கிட்ட பர்மிஷன் வாங்க வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1619ல் 4 இடங்களில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குழு அமைச்சிருப்பாங்க. ஆக்ரா, அகமதாபாத், பரோச் இந்த மாதிரி 4 இடத்துல அமைச்சிருப்பாங்க. பாருங்க, 1639 சென்னை உருவாக்கிய ஆண்டு. 1690 கொல்கத்தா உருவாக்கிய ஆண்டு. 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி குழு. 1673 பாண்டிச்சேரி உருவான ஆண்டு. 1620 டேனியர்கள் வந்து தரங்கம்பாடியில் அவங்க கம்பெனி அமைச்ச ஆண்டு. 1845ல் டேனியர்கள் அவங்க பகுதியை பிரெஞ்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு வித்துருவாங்க. 1845ல் பாருங்க, 1740-48 இது என்னன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் நடந்தது. 1746-1748 முதல் கர்நாடகா போர் நடந்திருக்கும். 1746ல் தான் டியூப்லே ஆங்கிலேயரை முதன் முதல தாக்கியிருப்பாரு. அடுத்தது 1748 ஐலா சபேல் உடன்படிக்கை. அடுத்தது 1749-1754 இரண்டாவது கர்நாடகா போர். 1749ல் தான் ஆம்பூர் போர் நடந்திருக்கும். இதில் தான் அன்வார் இதரை கொலை பண்ணியிருப்பாங்க. 1754ல் மறுபடி பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்திருக்கும். 1756-63 இது வந்து ஐரோப்பாவோட 7 ஆண்டு போர். 1758-63 மூன்றாவது கர்நாடக போர். அடுத்தது பாருங்க, 1760 இங்கே வந்து வந்தவாசியில் பிரெஞ்சு படையை சர் அயர்கூட்ன்றவர் தோற்கடிச்சிருப்பாரு. 1763ல் பாரிஸ் உடன்படிக்கை வந்திருக்கும். இதோட கர்நாடக போரும் அந்த 7 ஆண்டு போரும் முடிவடைஞ்சிரும். அடுத்தது பாருங்க, 1757ல் பிளாசி போர் நடக்கும். 1764ல் பக்சார் போர் நடந்திருக்கும். 1765ல் வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் பதவியேற்றிருப்பார். அதோட அலகாபாத் உடன்படிக்கையும் 1765ல் தான் கையெழுத்திட்டிருப்பாங்க. முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு லெசன் முடிஞ்சதுமே அதோட வருடங்களை மட்டும் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் படிக்கும் போதும் நீங்களே சொல்லி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும், வருடங்களும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி கிரேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.